வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழமையான கோயில், மதுரையிலே ஒரு பழமையான கோயிலுக்கு வந்திருக்கோம். அது எந்த கோயில் அப்படின்னா, நம்ம மதுரை டவுனுக்குள்ளே இருக்கிற சிம்மக்கல் பகுதியில் இருக்க பழைய சொக்கநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஆதி சொக்கநாதர் கோயில், அப்படி இல்லைன்னா உத்திர ஆளவாய், அப்படியும் இல்லைன்னா வட திருவாளவாய் அப்படின்ற பேர் கொண்டிருக்கிற இப்போது ஆதி சொக்கநாதர் என்று அழைக்கிறோம் அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, அந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி நம்ம பேசலாம். இந்த கோயிலானது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது. மீனாட்சி அம்மன் உடனுறை சிவபெருமான் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலவராக வந்து சொக்கநாதரும் மீனாட்சி அம்மாளும் இருக்காங்க இந்த கோயிலில். தலை விருச்சம் அப்படின்னு இங்கே இந்த கோயிலுக்கு பார்த்தோம்னா கடம்ப மரம் நான் பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் கோயிலில் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து தலை விருச்சம் வந்து கடம்ப மரம் தான். புராண பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வட திருவாளவாய் தான் புராண பேர். அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்கள் வந்து இதை வந்து வட திரு ஆளவாய் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. இங்கே என்னென்ன விசேஷங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐப்பசி பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில். ஆடிப்பூரம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆடிப்புற திருவிழா. நவராத்திரி அந்த 9 நாளுமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில். ஏன்னா வந்து இங்கே ஆதி சொக்கனார் இங்கே தான் இருக்கார். இந்த தலத்தோட சிறப்புகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தலமானது குபேரன் அவர்கள் பூஜித்த லிங்கம் தாங்க இந்த ஆதி சொக்கநாதர் என்பவர். இந்த குபேரன்னா நம்ம காசுக்கு அதிபதி குபேரன், சிவனோட நண்பரும் ஆவார் குபேரன். இந்த குபேரனானவர் எனக்கு வந்து மேலும் மேலும் எனக்கு செல்வங்கள் கொடு சிவனே அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்ட லிங்கம் தாங்க இந்த ஆதி சொக்கநாதர் லிங்கம். மேலே அருமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு லிங்கம்ங்க, பார்க்க வேண்டிய ஒரு லிங்கம். அதுபோக இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நவகிரகங்களில் நம்ம புதன் இருக்கார்ல, புதன் வந்து வழிபட்டதுனால இந்த கோயிலை வந்து புதன் க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. புதன் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில். இந்த கோயில் எப்போ திறந்துருக்கோம்ப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காலையில் 6 மணிலேருந்து 11:30 வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க கோயிலில். அப்போ போய் நமக்கு மார்னிங் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சாயந்தரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4:30 to 9:00 வரைக்கும், 4:30 to 9:00 வரைக்கும் திறந்துருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், டக்குன்னு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா சின்னதாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அந்த வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து பாண்டிய மன்னன் குசேல பாண்டியன்ற ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு நம்ம மதுரையை. பாண்டிய மன்னன் குசேல பாண்டியன் இவர் வந்து நல்ல ஒரு நாலேஜான ஆள், தமிழில் புலவர்களை சிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கப்ப வடக்கு இருந்து கபிலரோட நண்பர் இடைக்காடர், வந்து மன்னனை புகழ்ந்து பாடி வரிசுகள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னனை புகழ்ந்து பாடுறாரு. அப்படி இருந்தும் மன்னனுக்கு ஏதோ திருப்தி இல்லை, அதனால் வந்துட்டு பரிசு எதுவும் கொடுக்காதனால கொஞ்சம் அவமதித்த மாதிரி நடந்துட்டாரான். அதனால் இடைக்காடரை வந்து கோபமாக கிளம்பிட்டார். கோபமாக கிளம்பி வடக்கு நோக்கி போயிட்டுருக்கப்ப சிவனை வேண்டிகிட்ருக்கப்ப சிவன்கிட்ட சொல்லிகிட்ருக்காப்புல, என்ன ஒன்றிய மதிக்கலையா இல்லை தமிழை மலிக்கலையா என்னன்னு கேட்குறப்ப, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க சொக்கநாதரும் மீனாட்சியும் வந்து இங்கே வந்து அவருக்கு வந்து அருள் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த தலம்தான் இந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு, தல வரலாறுன்னு பார்த்தோம்னா இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்து இந்த இடத்துக்கு வந்து ஆதி சொக்கநாதரை மீனாட்சி அம்மாவில் வணங்கி அதுக்கப்புறம் அந்த இடைக்காடர் சித்தருக்கு வேண்டிய பொருள் உதவி செய்து அனுப்பினார் அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்தது எல்லாமே வந்து இங்கே வந்ததுனால அதோட சிறப்பு குறையும் அப்படின்றதுனால வந்து பாண்டிய மன்னன் தன்னோட தவற்றை மறைச்சு இது பண்ணதுனால இங்கே வந்து அருள் வளைச்சிருக்காரு சிவன்.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உத்தரவாழவாய், உத்தரவாழவாய் எல்லா ஸ்தலத்துக்குமே மூலஸ்தலமும், அதாவது ஹையஸ்ட் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்தலம் தாங்க, உத்தரவாழவாய் அல்லது வட திருவாழவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்மளும் தரிசனம் போனோம் பண்ணணும். இங்கே கோயிலுக்கு வந்தால் என்னென்ன மாதிரியான ஒரு அருள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை குபேரம் இருக்கிறதுனால வறுமை ஒழியும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வறுமையும், இது எல்லாமே ஒரு மண்டலத்துக்குள்ளே நடந்துடும் அப்படின்றது அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வேண்டுதல் உள்ளவங்க வந்து வழிபடுங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தலங்க, சுற்றுலா வர்ற மதுரைக்கு வர மக்கள் இந்த தலத்தை வந்து தரிசனம் பண்ணலாம். நன்றி உறவுகளே, இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு குபேரன் வழிபட்ட தலம் ரொம்ப சிறப்பு மிக்க தலம். நம்ம வடக்க போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம ஊர்லேயே குபேர வழிபட்ட தலத்துக்கு வந்துட்டு நம்மளோட வறுமையை நீக்கிக்கலாம். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.